ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் தியா ஃப்ரம் கிரிட்டிகல் டாட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டோஷாப்ல ரெடி டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க போறேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஒரு இமேஜ் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெடி டூல் எதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த ஐல இருக்கக்கூடிய ரெட் கலர் ரிமூவ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். இந்த இமேஜ் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க வந்து நைட் டைம்ல பிளாஷ் போட்டு உங்களை போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐய பாத்துருப்பீங்க, அதுல அந்த பிளாஷ் வந்து ரெட் கலர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு இமேஜ்ல இருந்திருக்கும். சோ அந்த ஐய வந்து எப்படி கிளியர் பண்றது, பிளாக் கலர்ல எப்படி மாத்துறது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெட் ஐ டூல் யூஸ் பண்றோம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஜூம் பண்ணி வைக்கணும். சோ இதுல ஜூம் ஆப்ஷன் எங்க இருக்கு, இதோட ஷார்ட்கட் வந்து இசட், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஒரு இடம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இந்த ரெட் ஐ டூல் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த ரெட் கலர் ஸ்பாட் எங்க இருக்கோ, ஐல ரெட் கலர் எங்க இருக்கோ அங்க வச்சு ஒரு சின்ன கிளிக் மட்டும் பண்ணா போதும். ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு அது வந்து என்ன ஆயிடும்னா ரெட் கலர் பிளாக் கலர்ல மாறிடும். இப்ப நார்மல் ஐ மாதிரியே மாறிடும். இப்போ மறுபடியும் ஜூம் கொடுத்து ஜூம் அவுட் நான் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெட் ஐ வந்து அப்படியே ரிமூவ் ஆகி ஒரிஜினல் இமேஜ் மாதிரி, அதாவது மார்னிங் எடுத்த மாதிரி அப்படியே உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.